அண்மை காலத்துல தொடர்ந்து பேசப்பட்டு வரும் ஒரு பேசுபொருள்னா அது தனியார் செலவுதான். இந்த கொரோனா ஊரடங்கு நெருக்கடி நிலையில உணவு இன்றி அத்தியாவசிய பொருட்கள் இன்றி கடுமையான நிதி நெருக்கடியில மக்கள் உள்ளாகி இருக்காங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு சிலர் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி பணம் குவிக்கக்கூடிய வேலைகளை செய்துட்டு வராங்க. அதில் ஒருவர் தான் இந்த தனியார் செலம். சென்னையில ரத்தனம் சித்த மருத்துவமனையின் இயக்குநராக இருந்துட்டு வராரு. இவர் அண்மை காலத்துல கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்திருப்பதாக சமூக ஊடகங்கள்ல பல பொய் பிரச்சாரங்களை சொல்லிட்டு வந்தாரு. தற்போது இவர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டு புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. இன்று காலை உயர்நீதிமன்றத்துல இவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்து அவரது மனுவை தள்ளுபடியும் செஞ்சிருக்கிறாங்க. தனியார் செலத்தின் ஆதரவாளர்கள் ஒரு சிலர் சித்த மருத்துவத்தை ஒழிக்கவே கார்ப்பரேட் நிறுவனங்களோட இணைந்து அரசு இந்த போன்ற செயல்களை செய்திருக்கிறதாக சொல்லிட்டு வராங்க. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இவர் சித்த மருத்துவர்னு சொல்லிட்டு பல டிவி சேனல்களிலும் பத்திரிகைகளிலும் விளம்பரம் செய்து அதன் மூலமா பல 1000 கோடி வருமானம் எடுத்திருக்கிறாரு. கடந்த ஜனவரி 24ஆம் தேதி கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்திருப்பதாக பகிரங்கமாகவே அறிக்கை வெளியிட்டாரு. அதன் பிறகு சீனாவில் இருக்கக்கூடிய சுகாதார நிறுவனத்தை தொடர்பு கொண்டதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குநரை சந்தித்ததாகவும் அவங்க உடனடியாக இந்த சித்த மருந்தை உலகம் முழுவதும் வழங்க முயற்சி எடுத்து வருவதாகவும் அறிக்கை வெளியிட்டாரு. அதன் பிறகு மத்திய பிரதமரான மோடியை சந்தித்ததாகவும் அவர் மூலமாக எய்ம்ஸ் மருத்துவக்குழு ஆயுஷ் மருத்துவக்குழு தான் கண்டுபிடிச்சிருந்த மருந்தை ஆய்வு செய்து உரிய அங்கீகாரம் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. சமூக ஊடகங்களின் வாயிலாக இந்த வீடியோவை வெளியிட்டு இந்த வீடியோ பதிவிலேயே கொரோனாவுக்கு முழுமையான மருந்து இருப்பதாக சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பிற மொழி பேசுபவர்களுக்கும் ஒரு நபருக்கு 1 லட்சம் என்ற விதத்துல மருந்துகளை விற்பனையும் செய்திருக்கிறாரு. மருந்து சாப்பிட்ட 4 நாட்களிலேயே அதி தீவிரமாக இருந்த கொரோனா நோயாளிகள் உடனடியாக விடுதலை பெறுவாங்கன்னு அதற்கு ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் வீடியோக்களை வெளியிட்டாரு. ஒரு நபருக்கு 1 லட்சம் வீதத்தை பணத்தை வாங்கிட்டு அந்த நபருக்கு 3 மாதங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வராரு. வேற எப்படி 4 நாட்கள்ல இந்த நோய் விடுதலை ஆகுங்கிறது தெரியல. இந்த சமயத்துலதான் தமிழக அரசு தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் மேல கொரோனா மருந்தை செலுத்தி விட்டு 2 நாட்களிலேயே அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறேன்னு பகிரங்கமாகவே ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. இந்த சமயத்துலதான் தனியாச்சலம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாரு. தனியாச்சலம் வெளியிட்ட வீடியோக்களை எல்லாமே ஆய்வு செய்த காவல்துறையினர் இவர் உண்மையிலேயே சீனா உலக சுகாதார மையத்தை தொடர்பு கொண்டு தன்னுடைய மருந்துகளை பற்றியும் இவர் ஆய்வு செய்த விதத்தை பற்றியும் தெளிவா விளக்க இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இவர் எங்கேயுமே போகவே இல்லை, யாரையுமே அணுகவே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அலுவலகத்துல கொரோனாவுக்கு எதிரான எதிர்ப்பு மருந்து ஏற்கனவே சித்த மருத்துவ குறிப்பில் இருப்பதாகவும் அதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஜனவரி 24ஆம் தேதியில இருந்தே கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்து இருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஜனவரி 24ஆம் தேதி இந்தியாவில கொரோனா நோயாளிகளே கிடையாது. ஜனவரி 29ஆம் தேதியில தான் கேரளாவில முதல் கொரோனா நோயாளி கண்டுபிடிக்கப்படுறாங்க. இதற்கு முன்பு வர சீனாவில தான் கொரோனா நோயாளிகள் அதிக அளவுல இருந்தாங்க. அந்த கொரோனா வைரஸை எடுத்து ஆய்வு செஞ்சு டிஎன்ஏ மூலக்கூறுகளை கூட சீனா வெளியிடாம தான் ரகசியமா வச்சிருந்தாங்க. ஜனவரி 1 மாதத்துக்கு பிறகுதான் அதனுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளையே வெளியிட்டாங்க. டிஎன்ஏவின் மூலக்கூறு நிலைகளே தெரியாத பட்சத்துல ஜனவரி 24ஆம் தேதி எப்படி தனியாச்சலம் கொரோனாவுக்கு எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு காவல்துறை தரப்புல எதிர்கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் இவர் எந்த கல்லூரியில மருத்துவ பட்டம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போது இவர் எந்த கல்லூரியிலுமே படிக்காத ஒரு போலி மருத்துவர்னு தெரிய வந்திருக்கு. இவரது பழைய முந்தைய வீடியோக்கள் எல்லாமே ஆய்வு செய்து பார்க்கும்போது இவரது மனைவிதான் சித்த மருத்துவ கல்லூரியில படிச்சு சித்த மருத்துவரா இருந்திருக்கிறாங்க. அவருடைய பெயரை வைத்துட்டு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவ குறிப்புகளை பார்த்து தானாகவே மருந்து தயாரித்து பல வருடங்களா விற்பனை செய்துட்டு வந்திருக்காரு. தற்போது தான் தான் மருத்துவர்னு ரத்தனம் சித்த மருத்துவமனையும் நிறுவி இருக்கிறாரு. ஆட்டிசம் நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்து தரம் இருப்பதாக சொல்லி பல வருடங்களாகவே பெற்றோரிடமிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாயை வசூல் செஞ்சிருக்கிறாரு. மாதந்தோறும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போய் லாட்ஜில் தங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டிசம் நோயினால பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை பார்த்து பண வசூல் வேட்டை ஆடுவது தான் இவரது வழக்கம். 12 வருடமா மருத்துவ சிகிச்சை கொடுத்தும் கூட இதுவரையும் ஒரே ஒரு ஆட்டிசம் குழந்தைகளை கூட இவரால் சரிப்படுத்த முடியல. இந்த சூழல்ல தான் டிஎன்ஏ மூலக்கூறுகள் கூட என்னன்னு தெரியாத ஒருவருக்கு எப்படி கொரோனா நோய்க்கு மருந்து கண்டறிய முடியும்னு கேள்வியெல்லாம் ஆரம்பிக்குது. சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அலோபதி மருத்துவ முறைகளோட இணைஞ்சு சித்த மருத்துவ முறைகளிலும் சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. இதற்கு பல சித்த மருத்துவர்களை பணி நியமனம் செய்திருக்கு தமிழக அரசு. இந்த சூழல்ல இவரை மட்டும் புறக்கணிக்க காரணம் என்னன்னா இவர் மருத்துவரே கிடையாது அப்படிங்கறதான் முழுமையான காரணம். 12 வருடமா இவர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒரு நோயாளியாவது இவர் கொடுத்த மருந்தின் மூலமாக அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கிறாரான்னு பார்த்தா இதற்கு எந்த ஆவணங்களும் தற்போது வரை இல்லைன்னு தான் சொல்லணும்.
இவர் விற்பனை செய்யப்படும் சாதாரண சுவர்ணங்கள் கூட 10,000ல இருந்து 12,000 விலை வைத்துதான் விற்பனை செய்யறாரு. தற்போது இவருக்கு சென்னையில பெரிய வணிக வளாகமும் 2 பங்களாக்களும் பல ஏக்கர் நிலங்களும் இருக்கு. நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு போகும்போது டிவியில விளம்பரம் கொடுக்கறாங்க, பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்காம உண்மையிலேயே இவர் மருத்துவர் தானா, எந்த கல்லூரியில படித்து மருத்துவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, இவர் மருந்து விற்பனை செய்ய அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாரா, அந்த மருந்துகள் தமிழக அரசால ஆய்வு செய்யப்பட்டு உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கு கொடுக்காதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுதான் மருந்துகளை வாங்கணும். இல்லைன்னா இவரை போல 1,000 போலி தனியாச்சலங்கள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க.